ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷி கிச்சன். இப்போது இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து தக்காளி தொக்கு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது தக்காளி பெரிய நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். ரெண்டே ரெண்டு ஆனியன், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன், சால்ட்டு இவ்வளோ தாங்க இதுக்கு இந்த தக்காளி தொக்குக்கு. இப்போது எண்ணெய் சூடாகுது. இப்போது கடுகு வந்து முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா பொரிஞ்சு வந்து வரட்டும். அப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம், வாங்க இப்போ செய்கிறத பார்ப்போம். ஆனியனை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். நல்லா வதங்கி வந்துடுது. தண்ணி வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும். குழம்பு மிளகு, இது மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் முக்கால் ஸ்பூன், தேவையான சால்ட், குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். Oh.